வெல்கம் டு நாகாஸ் மீடியா. கிளம்பிட்டோம் நம்ம. எங்கே கிளம்பிட்டோம்னா கோவில் கிளம்பிட்டோம். இந்த சைடு பாருங்க வெயில் எப்படி வெயில் அடிக்குது. முடியலை, கிளம்பியாச்சு, போவோமா வேணாமான்னு மண்டையை போட்டு கழுவி யோசிச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த நேரப்ப கோயில் போய் தான் ஆகணும். நேற்று திருவிழா நடத்தி நேற்று போக முடியல, இன்னைக்கு திருவிழா அப்படியே அட்டன் பண்ணி ஆகணும். அதனால கிளம்பிட்டோம். போயிட்டு சீக்கிரம் நாளை காலைல சப்பரண்ணா காலைல வரைக்கும் இருக்கு. நாளைக்கு இருக்கு. இன்னைக்கு போனால் இன்னும் விமர்சையாக இருக்கும். போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு ஷாப்பிங் பண்ண வேண்டியலாம் பண்ணிட்டு வருவோம். வாங்க ஐஸ்கிரீம் கேட்குது. வா சாமி கும்பிட்டு வந்துடும். குழந்தைங்களை எப்படியோ சமாதானப்படுத்தி உள்ள வாப்பா. ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப நாள் கழித்து சர்ச்சுக்கு வர்றேன். போகும்போதே பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிருச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயமும் நான் இங்கே சொல்லி தான் ஆரம்பித்து அது சக்ஸஸ் ஆகியிருக்கு எங்களுக்கு. அதனால் இன்றைக்குமே அப்பா உங்களை நம்பி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறோம். இந்த ஊருக்கு வந்தது எல்லாமே உங்களை நம்பி தான். அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக நீங்கள் தான் நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட என்னுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வெளியில் வந்து பார்த்தா எல்லாரும் அப்படியே குடும்ப குடும்பமாக சொந்த பந்தங்களோட அழகாக நின்று சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாரும் ஆடு வெட்டுவாங்க. இன்னொன்று வந்து பெரிய விஷயம், யார் வந்தாலுமே இன்றைக்கி வந்து சாப்பாடு போட்டுருவாங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான், நம்ம சொல்லி தானே கூட்டிகிட்டு போனோம், வந்தவனு வாங்கி தர்றேன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. ஐஸ்கிரீம் வேணுமே வேணும்ட்டு. சரி ஓகே, நான் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம். என் புருஷர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீ டயட்டில் இருக்கியம்மா சாப்பிடுவியான்னு கேட்டார். என்னை பார்த்து எப்படிரா இந்த கேள்வி கேட்க தோணுச்சு, ஐயம் ஒரு தீனி பண்ணாரம் வாங்கிக்கொடுறா அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே பாப்பாவை பார்த்தேன் பாருங்க, ஒரு லுக்கு. அது ரெண்டு அடி தள்ளி போயிருச்சு. சாய்தேவி இதாண்டா சாக்கு, நம்ம நல்ல பேர் எடுத்துருவோன்ட்டு அம்மா இந்தாங்க அப்படின்னு கொடுத்தானா, இதை பார்த்து பாப்பா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆஹா, அவன் கொடுக்குறான், நம்ம கொடுக்கலனா கெட்ட பேரா போயிரும்னு கொடுத்துட்டான். சரி, சின்ன பிள்ளைகளாச்சே, ஒரு ஒரு வாட்டி மட்டும் சாப்பிட்டுக்குவோம், ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமை முடிக்கவே காமன் நேரத்துக்கு மேலே ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அழகாக வளையலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பாப்பாவுக்கு மட்டும் நான் வளையல் வாங்கினேன். வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் தலையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் இதே மாதிரி வேற ஏதாவது வாங்கலாம், நேச்சுரலாக இருக்க மாதிரி நினச்சேன். ஆனால் என்னென்னா நிறைய கலர் கலராக இருக்குது, அது எனக்கு நேச்சுரலாக தெரியலை. ஸோ எல்லாமே பார்த்தேன், எனக்கு ஏதோ செட் ஆகலை மைண்டு. இன்னும் 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க. மல்லிப்பூ இருந்துச்சு, அது வந்து ஆர்டிஃபிஷியலாக பிளாஸ்டிக்காக தெரிஞ்சுது எனக்கு, அதனால் வாங்கலை. அப்பா, திருவிழா அங்கே போயிட்டு அப்படியே இங்கே நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வருஷமாவது எனக்கு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேண்டிக்கோங்க. அடுத்த வருஷம் இங்கே அந்த நேரப்பா சர்ச்சு திருவிழாக்கு வந்து நம்ம இங்கேருந்து அங்கே போகணும். அதாவது நம்ம சொந்த வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு போயிட்டு வரணும். எங்கே போகணும்? ஐயப்பன் கோயில இருந்து இப்பதான் வந்தோங்கிறோம். அந்தோணியார் அப்பா. நம்ம வீட்ல இருந்து அந்த சைடு தான் கோவில். அங்க கொஞ்சம் தூரம் ஏதோ இது செட் எல்லாம் போட்டு அழகா சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல செட் போட்டு சமைச்சிட்டு இருக்காங்க அந்தனர் கோயிலுக்காக. கடவுள் புண்ணியத்துல நாங்களும் அடுத்த வருஷம் திருவிழாக்கு இங்க நம்ம சொந்த வீட்டுல இருந்தோம்னா நானும் சில வேண்டுதல்கள் வச்சிருக்கேன் செய்யணும். அவர்கிட்ட வேண்டுனது எல்லாமே எனக்கு நடந்திருக்குது. அதனால இதுக்கும் பொறுத்திருப்போம். கடவுள் வந்து லேட் பண்றாரு ஒரு விஷயத்துக்குன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அவசரப்பட்டு எதுக்கு வாங்குவானே, பொறுத்திருந்து வாங்கிப்போம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனா வந்து அப்படியே செட்டில் ஆயிட்ட வெயில் வெயில் கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. வெயில் முடியல, ரொம்ப அநியாயமா இருக்குது. அதுவும் வந்து இப்ப இங்க நம்ம வீட்டுல வந்து இந்த வீட்டுல கூலிங்கா இருக்கு. எதுக்கு அப்படின்னா இது தோப்பு. பெரிய ஆடை விட்டுறதா வேர்த்து ஊத்துது எப்படி வேர்த்து ஊத்துது பாருங்க. வெயில் ஆளை தெரியல, கண்ணை வலிக்குது, எரியுது. வீட்டில் பார்த்துருந்துங்க, நிறைய மோர் தண்ணிகளை குடிங்க, அப்போதான் வந்து ஓரளவுக்கு. மோர் தண்ணியை குடிங்க, இல்லைன்னா மோந்தாவது குடிங்க தண்ணியை.
உண்மையாவே சொல்ற இந்த வெயில சுத்தி சுத்தி உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் போய் சாயங்காலம் ஹாஸ்பிட்டல்ல போய் குளுக்கோஸ் ஏத்துற மாதிரி ஆயிரம் போல இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியலை, ஏன்னா அவங்க வந்து வெளியில் சுற்றுறாங்கல்ல, அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நான் வந்து டப்புன்னு அந்த வண்டி மேலேயே சாஞ்சிட்டேன். கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால இப்போ தான் என் பேக் போஸ்டரை பார்க்குறேன் நான். எப்படியாவது இதை நம்ம குறைச்சிடணும் அப்படின்னு தோணுது. நிமிந்தவனை சரியாக போச்சு. இப்போ வந்து எங்கள் லட்டு குட்டிக்கு நம்ம தான் வெயிலில் அலைஞ்சு அலைஞ்சு மூஞ்சி மாறையெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. ஆனால் காரணி அவங்க அப்படி ஆக விடக்கூடாது. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா, பனி காலத்தில் நீ ரொம்ப கருப்பாக இருந்த. வெயில் காலத்துல அந்த கருப்பு டோன் மாதிரி போய் கொஞ்சம் ஸ்கின் ரெட் ஆன மாதிரி இருக்கு. அந்த வேர்வை மூலமா எல்லாம் வெளியில வந்துருது. சோ இங்க பாரு, இது வந்து காட்டு வித்தியாசம் இருக்கியே. இது வந்து பாலாடை. இங்க பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு. இவ்வளவு பாலாடை வேஸ்ட் பண்ணிட்டீ நீ. என்னத்துக்கு? நான் சாப்பிட்டு போனா கொடுத்துட்டாக்க இந்த சக்கரை போட்டு. அதுல இதான் லெமன் ஊத்திட்டி அப்புறம் இப்படி நான் திம்பேன். இது மேல ஊத்த போறேன். நான் அது சக்கரை இது மாதிரி நானு. இது வந்து ஒரே நாள்ல நம்மளுடைய பால்ல வந்து இவ்வளவு வரும். 1 லிட்டர் பால்ல அதிகமா வரும். இது கொஞ்சம் நான் சாப்பிட்டேன். இப்ப என்ன பண்ணோம்னா இதுல நம்ம ஆஃப் லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்கிறேன். போடுறதோ இல்ல ஏதாவது தேய்ச்சி விடுறதோ இல்ல பவுடர் அடிக்கிறதோ இந்த வேலை எதுவுமே பண்ண மாட்டோம். பல்லு விளக்கி விட மாட்டோம். இல்ல அவர் போச்சு போய் சொல்றாரு. நான் ஆரம்பத்துல இருந்து இந்த வேலை பண்ண மாட்டேன். அவங்கள பாப்பாவுக்குமே வந்து நேச்சுரலா எதனா குடுக்கறது. என்னதான் பண்ண சொல்லும் பாலாடையில் லெமன் ஜூஸ். இதுக்கப்புறம் நல்லா இது எவ்வளவு வேணுமோ இந்த அளவுக்கு நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கிறேன். இப்ப நான் இது என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜ்ல அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவேன். நானும் லட்டு குட்டியும் எடுத்து அப்பப்ப போட்டு மசாஜ் பண்ணிப்போம். லட்டு குட்டிக்கு நானா தான் சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் வளர வளர அவ அப்படியே இந்த நேச்சுரலா கொண்டு வந்துடணும்னு ஆசை. லட்டு ஏண்டா கண்ணுல இவ்வளவு தூக்கம் உனக்கு சொக்கிட்டு கிடக்குது, போய் தூங்கு நின்னுடா. ரெகுலரா கண்டிப்பா ஸ்கின் கலர் சூப்பரா வந்துடும். ஒரு பாட்டி சொன்னாங்க எனக்கு. சரி ஓகே, இப்ப என்ன பண்ணுவாரு இத? நித்யானந்த மாஸ்டருடைய வாய்ஸ் சொன்னாங்க எனக்கு. யாரு? நித்யானந்த மாஸ்டர். நான் பாட்டு கிளாஸ் பண்ணுங்க பாருங்க. அதான் நித்யானந்தோட எனக்கு எங்கே போயிடுச்சு. அவர் தான் இங்கே கிடையாது. கைலாசோட இருக்காரு. அவரு சொல்லல, அவரு பேஸ் பேக் சொல்ல மாட்டாரு. மொத்தமா பேக். சரி ஓகே, இந்தோ சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். அம்மாடி மூஞ்சி கட்டுறதா உங்க வீட்டி. உனக்கு கிளிப் எடுத்துருவது அம்மா எங்க போட்டியா? சரி இந்த மாதிரி ஒரு கிளிப்பை போட்டு நல்லா முடிய அழகா மேலே ஏத்தி விட்டுருவோம். ஆக்சுவலா வந்து இப்போ விளையாட்டுத்தனமா பேசுறேன். நோ ப்ராப்ளம். வேணாம் சொல்ல ஸ்டார்ட். இதோ இப்போ நல்லா கிளிப்பை போட்டு இப்படி முடியெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு லட்டுக்குட்டிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஷியல் பண்ணி விட போகிறேன். உனக்கு வேணுமா? வேணாமா? நீ இயற்கையில அழகுன்ட்டு கம்பிட்டுருப்ப. ஆக்சுவலாக வந்து இது என்ன, குழந்தைங்க எல்லாருமே போடலாம், பெரியவங்களும் போடலாம். செம்மையாக இருக்கும். ஆமாம், உண்மையாகவே குழந்தைங்களுக்கு நம்ம என்னென்னத்தை வாங்கி பூசுறோம் இது மாதிரி போட்டு நீங்கள் மசாஜ் பண்ணி பாருங்க. பிள்ளைங்க அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ரெண்டாவது மஞ்சள் தேவையில்லாத ரோமங்களை வந்து தடுக்கும். இது வந்து பாப்பாவுடைய ட்ரெஸ் எல்லாம் நம்ம ஈஸியா இது பண்ணிக்கலாம். பாலாடை கட்டி முகத்தை நல்லா ஷைனிங்கா கலரிங் கொடுக்கும். லெமன் ப்ளீச் பண்ணு. விக்கிற மாதிரியே பேசுறியாடா. இல்ல அதுல இருக்க ப்ரோ இது சொல்லணும்ல. அப்ப சொல்லுங்க. சொல்லு சொல்லு. இதெல்லாம் பண்ணாதான் இதாவும். அதனால பெரியவங்க தரலாம் போடுங்க. அடி குட்டி முகத்தடி வெச்சுக்கடா. சோ நல்லா இங்க பாருங்க, ரெண்டு கையில எடுத்துட்டேனா தங்க குட்டிக்கு இப்படியே போடு. வாய்க்குள்ள போடு. வாய் முடிக்கடா, நீ ஏன் பேசுற? அவ்வளவுதான். அம்மா இப்படி தலைய வெச்சுக்கடா. ஆடா அத லொடக்கு லொடக்குனு. ஒரு குட்டி ஃபேஷியலை போட்டு முடிச்ச உடனே அந்த அம்மா நல்லா குழுகுழுன்னு ஜாலி ஆயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடை மாங்காய் பண்ண போறோம். ஸோ இந்த மாங்காய் வாங்கிட்டு வந்தது மகி 4-5 வாங்கிட்டு வந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால குழம்புல போட்டு போட்டு சாப்பிட்டுட்டேன். மீதி ரெண்டாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நான் ரொம்ப மெனக்கிட்டு கட் பண்ண முடியலை. அப்புறம் மகி கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரெண்டு சைடும் இப்படி கட் பண்ணிட்டு அதில் நல்லா கல்லுப்பை போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா அழுத்தி எடுத்துட்டு போய் நம்ம மேலே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இந்த நல்லா அது காஞ்சி காஞ்சி அதை வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம், இல்லைன்னா தாளிச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி மாங்காய் எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும்ன்றது சொல்லுங்கள். நான் என்ன பண்ணேன்னா பச்சடி பண்ணி சாப்பிட்டேன். 1.5 மாங்காய் பச்சடி பண்ணோம் நேற்று. மகிக்கே தெரியாது, இப்போ நான் சொல்லும் போது தான் தெரியும். காரணியா குட்டியும் நானும் சேர்ந்து சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் மாங்காவை எந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இதுலேயே மாங்காவில் வந்து நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்டு நல்லா திரல அப்படியே கிண்டி
இது இருக்கு பாத்தீங்களா குச்சி மிட்டாய், அந்த மாதிரி நீங்க அதை வந்து போட்டு வச்சுட்டு ஃப்ரீசர்ல வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க வந்து குச்சி மிட்டாய் மாதிரி அப்படியே சாப்பிடுவாங்க. எதா இருந்தாலும் வீட்லயே செஞ்சு கொடுத்துக்கலாம். சோ இப்பதான் நம்ம வத்தல், மாங்காய், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் நாட்டுறது, இந்த மாதிரி எல்லாமே இந்த வெயில்ல செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும். நாங்க அடுத்து தேங்காய் ஆட்டுவோம், அதை காட்டுறேன் நான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இடியாப்பத்துக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு நாள் சொல்லியிருக்கும் போது எனக்கு மெஷர்மெண்ட் கேட்டிருந்தீங்க, இப்ப அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கப்பு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். எல்லாருமே வந்து பச்சரிசியில மட்டும்தானே செய்வோம், ஆனா புழுங்கலரிசியை சேர்த்து செஞ்சேன் அவங்களோட இடியாப்பத்தை நான் சாப்பிட்டு பார்த்தேன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட், கொஞ்சம் கூட காஞ்சு போகல, நல்லா பல பலன்னு சூப்பரா இருந்துச்சு. அதனால தான் அதே மெஷர்மெண்ட்டை கேட்டு பண்றேன். இன்னொன்று வந்து வறுக்கலை மாவை, அது நான் எங்கள் மாமியார்கிட்ட தெளிவாக கேட்டுட்டு சொல்கிறேன். ஒரு கப்பு புழுங்கலரிசி, 6 கப்பு பச்சரிசி. நீங்கள் 3 கப் போட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 கப் புழுங்கலரிசி போட்டுக்கோங்க. புழுங்கலரிசி ரேஷன் அரிசி, பச்சரிசி வந்து நம்ம கடை அரிசி. இப்போ இதை வந்து அரைச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு போயிட்டு கண்டிப்பாக இதில் நல்லா அரைச்சி நான் இடியாப்பா செஞ்சு பார்த்துட்டு பக்காவாக இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண பாருங்கள். எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால இதை நான் காமிச்சேன், ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மெஷர்மெண்ட்டில் அவங்க பண்ணது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடியாப்பம் மேட்ரு இதெல்லாம் சொல்கிற ஃபேஷியல் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.